உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம். சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. ஆ, நல்லா கேக்குது. நல்லது. என்னுடைய கணிப்பு, ஆனா அது சரியா இல்லையா எனக்கு தெரியல.
அவருடைய கேள்வியை நல்லா பிரசன்ட் பண்ணிட்டீங்க, பிரசன்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு சத்சங்கம் முன்னாடி கூட லீட்ல வந்து பதில் கொடுத்துருந்தோம், ஒரு செய்யுளை கூட கொடுத்துருந்தோம். என்ன செய்யுள்னா வந்து மூன்று முதல்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூன்று முதலான தன்மை கொண்ட சத்தியங்கள். இது வந்து காலங்காலமா இந்த மனித சமுதாயத்தினால, நான் சொல்றது வந்து இப்போ விஞ்ஞானிகள் பிரகாரமும் சரி, இந்துக்களால் சொல்லப்படுற நான்கு யோகங்கள்லேருந்தும் சரி, ரெண்டும் மேட்ச் ஆகுது ஆக்சுவலாக. அதாவது மெய்ஞானிகள் ஏற்கனவே சொல்கிற நான்கு யுகங்களை இவங்க 43,20,000 வருடங்கள் அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? யாரு? விஞ்ஞானிகள். அப்போத்துலேருந்து தான் மனித இனம் இருக்குது அப்படின்றாங்க. அதில் வந்து நம்மளது இன்னும் தெளிவாக இருக்குது. அப்போ வந்து ஞான யுகமே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அதாவது சத்திய யுகம்ன்ற ஃபஸ்ட்டு யுகம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் திரேதா யுகம்ன்றது இருந்திருக்கு. அங்கேருந்து தான் இந்த ஞான சமாச்சாரம் ஆரம்பிச்சுது. ஞானம் சம்பந்தப்பட்ட அது கூட வந்து ராமபிரானுக்கு 9-10 வயசில் வந்து சாதாரண பசங்க மாதிரி இல்லாமல் அவருக்கு ஆன்மவிச்சாரம் உள்ளேந்து தீப்பிடிச்சா மாதிரி வந்துடுச்சு. அப்போ போய் வசிஷ்டர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் வந்து பல விதமாக விளக்கி சொல்கிறார். சரிங்களா? பட் அதெல்லாமுமே இப்போ தேவையில்லை. கம்ப்ளீட்டாக பகவான் ரமண மகரிஷி வந்த பிறகு அதெல்லாம் தேவையில்லை. அவர் கிளீனாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டார். எப்படி சொல்கிறார்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு சுய அறிவு இருக்கா மாதிரி ஒரு மனிதன் வந்து தனக்குள்ள எண்ணங்களால் சிந்திக்கும் திறன் கொண்டவனாக இருக்கான். புரியுதுங்களா? அவனுக்கு அந்த சிந்திக்கும் திறன், அவன்கிட்ட யோசனைகள், நினைப்பு மரப்புகள், ஞாபகங்கள், அனுபவ பதிவுகள் அப்படிலாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் அதை ஒட்டு மொத்தமாக மனம்னு சொல்லிட்டான். மனமே ஜீவன். கரெக்டா? மனமே மனிதன். இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னா வந்து இந்த மனிதன் கூட அவன் வந்து எங்கே விவகரிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் விவகரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பூமின்ற பிளானெட்டில் கிரகத்தில் அவன் வசிச்சுக்கிட்டு இருக்கான். இது ரெண்டாவது. கரெக்டா? சத்தியம். கரெக்டுங்களா? இது ரெண்டாவது சத்தியம். முதல் சத்தியம் வந்து தனி மனிதன் ஜீவன். சரிங்களா? அவன் வந்து ஏன் ஜீவன் மனிதன் சொல்லப்படுறான்னா, மனிதன்ற வார்த்தையே வந்து மனது உதயமானதுனால வந்தது. சரிங்களா? மனதுன்றது என்ன? உணர்ச்சி மயம், எண்ண ஓட்டங்கள், அதை ஒட்டி வெட்டி. ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் அவன் இருப்பது சத்தியம். அப்புறம் அவன் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கான், அது சத்தியம். சரிங்களா? மூன்றாவது என்ன வருதுன்னா, பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பார்க்குறான். புரியுதுங்களா? இவன் வந்து 5 அடி 6 அடி, மேக்சிமம் போனால் 7 அடி 8 அடி 10 அடி கூட வச்சுங்க. வேற வேற யுகத்தில் 10 அடி மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 10 அடி 14 அடிலாம் இருந்து கூட இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ வச்சுக்கோங்க, அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தில் இவன் ஒரு கடுகுக்கும் சிறுசா, மணல் துகளுக்கும் சிறுசா இவன் உடல் அமைப்போம், அதுக்குள்ள எண்ண ஓட்டங்களால் இவன் விவகரிக்கிறதும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கும் பொழுது இவனுக்கு வந்து அச்சம் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறான், மனத்தில் வந்து இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஓலமிடுறான் கஷ்டம் வரும்பொழுது. புரியுதுங்களா? ஆபத்துக்கள் வரும்பொழுது, பயம் வரும்பொழுது. ஏன்னா தனிமையே பயம் ஃபர்ஸ்ட். கரெக்டா? நம்ம ஏன் கூட்டம் கூட்டமாக வாழறோம்? மிருகங்கள்லாம் ஏன் கூட்டம் கூட்டமாக, ஏன்னா இனத்தோடு ஓடி போகுது எல்லாம். புரியுதுங்களா? இது வந்து அந்த 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 மாதிரியான ஒரு இனம், மனித இனம்னாலே ஒரு லாட்டு. புரியுதுங்களா? மிருக இனம்னா ஒரு லாட்டு, மாட்டு இனம்னா ஒரு லாட்டு. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அப்படி தனிமையாக இருக்கும் பொழுதும் அவனுக்கு தொல்லையாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா, வேற யாராவது இருக்கீங்களா, எனக்கு இந்த மனிதன் வேண்டாம், வேற யாராவது இருக்கீங்களான் பொழுது அப்போ வந்து எங்கேயாவது அவனுக்கு வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா மதங்களும் உற்பத்தியாச்சு. புரியுதுங்களா? இருக்கு ஒன்று. புரியுதுங்களா? ஏதோ ஒன்று இருக்கு, தெய்வம்னு ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு விதமாக சொல்லிச்சு. ஆக மொத்தத்தில் இந்த மூணும் வந்து இங்கு தனி மனிதனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கும், தனி சுய அறிவாக தன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கும், பாதித்து கொண்டிருக்கும், உணர்ச்சிகளை சத்தியமாக நினைத்து கொண்டிருக்கும், அவன் உடலை சத்தியமாக நினைத்து கொண்டிருக்கும் அவனுக்கு உலகம்ன்றது இன்னொரு சத்தியம்,
அந்த உலகத்தில் அவனை எப்பயாவது, புரியுதுங்களா, எனக்கு வந்து ஆபத்து வரும்பொழுது, பயம் வரும்பொழுது, அச்சம் வரும்பொழுது என்ன பண்ணுவேன், அப்புறம் அடிபடும்போது, உடலுக்கு ஆபத்து வரும்பொழுது, எல்லாம் உடல் சம்பந்தமானது, முக்காவாசி பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமானது, புரியுதுங்களா. ஸோ இப்படி வந்து அவன் என்ன பண்ணா, உடனே வந்து ஒரு தெய்வத்தை படைச்சிட்டான். இப்படி இருக்கிற மூணுக்குமே வந்து ஒரு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் பகவான். இது எப்ப வருது அப்படின்னு கேட்கிறார். எங்க வருது தனி மனிதத்துவம் அப்படின்றது, எங்க வருது, எப்ப இல்லாம இருக்கு? வாழ்கின்ற மனிதன்கிட்ட தான். இப்ப வந்து ஒரு மாட்டுக்கு வந்து உலகம் இருக்குன்றது கூட தெரியாது, உலக உணர்ச்சிகளாகவே அதனுடைய பிறப்பு இருக்கிறது, சரிங்களா, பிரிவில்லாமல் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா பிறந்த உடனே கண்ணுக்குட்டி வந்து சில செகண்ட்ஸ்ல வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துல அது எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருது, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருது. அம்மா அது பக்கத்துலயே நின்று அதுக்கு பாலை கொடுத்து எப்படியோ அதை வந்து தெம்பாக்கி அதை உடல் மயமா ஆக்கிடுது, உலக மயமாவும் ஆக்கிடுது, சரிங்களா, உலகத்தில் உள்ள உணர்ச்சிகளுக்கு சகஜப்படுத்து அம்மா. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு அறிவு வரைக்கும் வந்து உணர்ச்சிகளே பிரபஞ்சம், பிரபஞ்சமே அவைகள், பிரிவே இல்லை. இவங்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னா இந்த உணர்ச்சி எண்ண ஓட்டங்களா கன்வெர்ட் ஆகுது, ஒலிகள், வார்த்தைகள், மொழி. அப்ப வரும்பொழுது அந்த உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகளையே வந்து அவன் ஆராயறத விட்டுட்டு இயற்கையை எதிர்த்து போராடி வாழ்வுக்கே போராட்டம் கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் அவதார புருஷர்கள்லாம் லைனா வந்துகிட்டு போனாங்க, எல்லா மத அவதார புருஷர்களும் எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்து உள்ள பார்த்துட்டாங்க. உள்ள பார்த்துட்டு அடாடா உள்ளதான்பா இருக்கு, இங்க இல்லப்பா, உடம்புல கூட இல்லப்பா, உடம்பு உயிர் கூட வந்து மனத்திலேருந்து வருதுப்பா, உணர்ச்சிகளுக்கு தான் உயிரை தவிர அந்த உணர்ச்சிகளை கூட இப்ப விஞ்ஞானம் வந்து அழகா சொல்லுது, டிஎன்ஏலேருந்து வருதுங்க. உங்க நீங்க ஒரு செல்லா நீங்க உங்க அம்மா கர்ப்பத்துல வரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து குவாண்டம் பார்ட்டிகிள்ஸா இருக்கீங்க அப்படின்னுது பொறுமா. அணுத்துகளுக்கு கீழே உங்களுடைய செய்திகள்லாம் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு 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 செல் ஒரு அணுக்குள்ள அதனுடைய நியூக்ளியஸ் பூரா செய்திகள் தான் வந்து அந்த அணுனுடைய நியூக்ளியஸே தவிர புரோட்டான் நியூட்ரான் இதெல்லாம் செய்திகள். செய்திகள்னா என்னங்க அர்த்தம், அது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு கிளியரா ஒரு மெசேஜை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதுவே வந்து ஒரு புரோட்டானா இருக்கு. அதை வச்சு தானே நீங்க சொல்ல முடியுது, புரோட்டானையும் நியூட்ரானையும் நீங்க எப்படி வகைப்படுத்துறீங்க? புரோட்டானுக்கு உண்டான ஒரு செய்தி இருக்கு, நியூட்ரானுக்கு உண்டான ஒரு செய்தி இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரானுக்கு உண்டான ஒரு செய்தி இருக்கு, இதுக்கு சேர்ந்த கட்டமைப்பு பேர் ஒரு அணு. ஸோ செய்தியை வச்சுதான் எலக்ட்ரானை சொல்றீங்க, செய்தியை வச்சுதான் புரோட்டானை சொல்றீங்க, செய்தியை வச்சுதான் நியூட்ரானை சொல்றீங்க. அதே மாதிரி தான் நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அம்மா அம்மாவுனுடைய மனமோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று தான், அங்கெல்லாம் விவரமே கிடையாது நம்மளுக்கு, விஞ்ஞானம் கிடையாது. ஆனால் ஆன்மஞானம் வந்து அப்சல்யூட்டா விஞ்ஞானத்துல நிக்குது, முழுமையான விஞ்ஞானம் அது. அது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, மொத்த பிரபஞ்சத்தோட சாரம் வந்து டிஎன்ஏ. நீங்க வந்து உங்க உடம்ப வச்சுக்கிட்டு தேவ வச்சுக்கிட்டு இல்லாட்டி மாணிக்கத்தை வச்சுக்கிட்டு உங்க மூதாதையரோட திரும்பி பிரியலாமான்னு பாக்குறீங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்திலையும் சரி, செல்லுக்கு முன்னாடி செல்லா நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட கர்ப்பத்துக்கு வரத்துக்கு முன்னாடியும் சரி, பிரபஞ்ச மனமா தான் இருக்கீங்க. பிரபஞ்ச மனம்ன்றது வந்து சாப்ட்வேர், பிரபஞ்சம் வந்து ஹார்ட்வேர், பொறுமா. பிரபஞ்ச மனம்ன்றது என்ன, சாப்ட்வேர். ஆமா அது மாற்றம் தான் அது. ஏன்னா அதுக்கு அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வந்து செய்திகள் வந்து கிளியர் கட்டா இருக்கு அதுக்குள்ள. ஒரு மணல் துகளுக்கு உண்டான அமைப்பு வந்து செய்தியா இருக்கு, ஒரு ஒரு போட்டானுக்கு உண்டான செய்தி வந்து போட்டான் துகள் எப்படி பிரிபடுது ஒளி துகள், அதுக்கு உண்டான செய்தி அதுவா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனத்துலயும் எல்லாம் வந்து மிங்கிளாயிருக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க இவங்க விஞ்ஞானிகள், என்ன சொல்றாங்க,
குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்வாங்க. என்டாங்கிள், என்டாங்கிள் பண்ணிக்கிறது என்ன, பிணைச்சுக்கிறது, இணைச்சுக்கிறது. அதனால நீங்க இல்லாத காலமே இல்லை. யாரு, மாணிக்கம் இல்லாத காலம் இல்லை, தேவ் இல்லாத காலம் இல்லை. இப்ப வசித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்கள் இல்லாத காலமே இல்லை. நீக்க வர காலத்தை கடந்து பிக் பேங் எல்லாம் கடந்து நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கிடையாது, புரியுதுங்களா? எந்த மாதிரி, இந்த மாணிக்கம்ன்ற உடல், மாணிக்கம்ன்ற குணாதிசயங்கள், சுபாவ மன ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், அதிலேயே குதூகலிக்கிறது, அதுவே ஒரு சுய அறிவு கொண்டதா அதெல்லாம் நினைச்சுக்கிறது, அப்படி கிடையாது, புரியுதுங்களா? இதை நீங்க பாத்தீங்கன்னா, அஞ்சு அறிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா உணர்ச்சி மயமா அது வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ஒரு ஒரு ஆடோ மாடோ கத்தால எழுந்து அப்படியே மாட்டுக்கு போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஒரு ஒரு புலி வந்து எழுந்து உணர்ச்சி மயமா அப்படியே, அதுக்கு டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, உலகம் கிடையாது, இந்த மாதிரி யோசிக்கிற மனசு கிடையாது, புரியுதுங்களா? ஆனா யோசிக்கிற மனசு இல்லாம அதுக்கு முன்னிலையான உணர்ச்சிகளாகவே அவைகள் தெரியும் பொழுது கூட, கால தேசம் அற்று தாங்கள் இப்படி பிறந்திருக்கிறோம்ன்றதுக்கெல்லாம் கூட தெரியாம இருந்து புணர்ந்து மேற்கொண்டு தன்னுடைய இனத்தை அப்படியே தெரியாம மெக்கனைஸ்டா ஒரு மயக்கத்துக்கு ஆட்பட்டு, மயக்க உணர்ச்சிகள், எல்லா உணர்ச்சிகளும் மயக்க உணர்ச்சிகள், அது எல்லாம் வந்து மெசேஜஸ். ஒரு புலி வந்து இன்னொரு பெண் புலியோட போய் புணரணும் அப்படின்றது வந்து மெசேஜ். ஒரு 13-14 வயசுலேருந்து பெண் குழந்தைக்கும் ஆண் பையனுக்கும் காதல் உணர்வுகள் வரணும்ன்றது மெசேஜஸ், ஆல்ரெடி டிட்டர்மெண்ட். அது வந்து அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. இங்க ஆமா, இங்க வந்து நம்ம சொற்றொடர்கள் வந்த உடனே என்ன ஆயிப்போச்சு, அந்த சொற்றொடர்களுக்குள்ள உணர்ச்சிகள் எல்லாம் அடக்க பாக்குறோம் நம்ம, புரியுதுங்களா? சொற்றொடர்கள்ன்றது வந்து மனத்திலையும் புத்தியிலையும் புரிதலாகவும் அறிதலாகவும் தெரிதலாகவும் இருக்கு. இப்ப யானை எடுத்து பானைக்குள்ள நுழைக்கிற மாதிரி இருக்கு, போருமா? யானை எடுத்து பானைக்குள்ள நுழைக்கிற மாதிரி, அது உணர்ச்சி மகா சமுத்திரம், அது எல்லாம் பழைய பதிவுகள். அதுல வேற என்னன்னா, இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் தனியா ஒரு ஆன்மீகம் கூட பண்ணிப்பேன். யார் யாரை ஏமாத்திக்கிறது இது, புரியுதுங்களா? ஏமாத்திக்கிறோம்ல நம்ம. ஒரு ஒரு புலியோ ஒரு மாடோ பயத்தினுடைய வெளிப்பாட வெட்ட வெளிச்சமா, என்னதான் புலி தைரியமா இருந்தா கூட பார்த்து பார்த்து எப்பப்பாரு ஜாக்கிரத உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கா இல்லையா, பாதுகாப்பு உணர்ச்சி, பய உணர்ச்சியா? இந்த பய உணர்ச்சி தானே அது ஆக்சுவலா. ஸோ நம்ம நம்ம எப்படி பெருசா இந்த பய உணர்ச்சியை நம்ம சொஃபிஸ்டிகேட்டடா லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, பயம் இல்லைன்னா நீ இருக்கிறதே பயத்துல தான். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தெய்வங்களை வெளியில கண்டுபிடிச்சது, புரியுதா? அதை கூட மனத்துல கற்பிக்கப்பட்டது. இப்ப பாருங்களேன், இப்போ எப்படி வந்து ஆன்மீகம் அப்படி தினம் தினம் திருவிழா போல நடந்துட்டு இருந்தது இல்ல, ஈ காக்காவை கூட காணோம்ல இப்போ. சரி, என்ன வந்து அகந்தை வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன், அடங்க மாட்டேன். அகந்தை வந்து இந்த வயசை விட கோடி 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 மடங்கு கிரிமினல். அதையே எடுத்து தலைமையில கிரீடம் மாதிரி வச்சுக்கிட்டு புத்தியில போட்டி போடுறதையும், நான் பெரியவனா நீ பெரியவனா, குடும்பத்துல எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்பா அம்மா பையன் வந்து என்னடா இது இப்படி எல்லாம் பேசுறான், நம்மளுக்கு உதவுவானா மாட்டானா அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பையன் வந்து என்னடா இது நம்ம லவ் அஃபேரை சொல்லாமா, இது இது ரெண்டும் பெருசுங்க, ரெண்டும் இதுவா வருமா இதுக்கு அப்படின்னு அவன் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் என்னது, இது இதெல்லாம் என்னது, இது இதெல்லாம் என்னது, இது இதே மிருக ஜென்மத்துல பாத்தீங்கன்னா, மிருக இனங்கள்ல பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒன்று இறைனா அதை சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. மாடு வந்து ஒரு புல்லை தான் தங்கணும்னா புல்லை தங்கிட்டு போயிட்டே இருக்கு.
ஒரு புலி வந்து மாடை பார்த்துருந்தனா அடிச்சுட்டு அதையே சாப்பிட்டுட்டு போயிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். இங்கே வந்து இந்த யோசனை வந்து யோசனைக்குள்ள அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டு ஓயாமல் வந்து உலகத்தையும் தன்னையும் மற்றவர்களையும் போட்டா போட்டியில் வச்சுக்கிறது பேருது தானே இங்கே வந்து நம்ம படிக்கிறது ஜெயிக்கிறது, அந்த ஜெயிப்பில் ஈடுகட்ட முடியாமல் போட்டியில் தோற்று போகிறது, நம்ம காமிக்கிற அன்பு நம்ம காமிக்கிற சேவை இதெல்லாமுமே அளந்து அளந்து எப்படிங்க வரும். ஸோ எல்லாமுமே வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து உணர்ச்சிகளாக பிறந்திருக்கிற மிருகங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை நம்ம பார்க்குறோம், கரெக்டா? வாயில்லா பிராணிகள்னு அதுக்கு பேர். ஒரு 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 யானை வந்து எங்கே நிற்கிறோம் தெரியாமல் ஒரு ட்ராக்கில் வந்து நிற்கிது, எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு நிதானிக்கிறதுக்குள்ள ட்ரெயின் வந்து இடிச்சிடுது, கரெக்டா? நான் உனக்கு கேக்குறேன், அந்த அந்த சாதிக்க பிறந்தவன்ற அவருடைய அந்த உணர்ச்சி அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு அவருக்கு தெரியுமா? அதை போதிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் எதையோ சாதிங்க சாதிங்க சாதிங்கன்றாரு. ஆல்ரெடி ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, உலக மகா பணக்காரர்கள் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, கரெக்டா? அதுல வந்து உலக மகா பணக்காரர்கள் வரிசைப்பட்டியல் போடப்பட்டிருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் ஆல்ரெடி சாதிச்சவங்களா இல்லையா? அப்படின்னா இவர் வந்து உடம்பா பார்க்கிறாரு, கரெக்டா? உடம்பா அவங்களுடைய யோசனைகளா அந்த திட்டங்கள் மூலமாக அந்த உடம்பா இருக்கும் நபர் இந்த வருடம் 500,000 கோடி சம்பாதிச்சிருந்தாருன்னா அவர் அடுத்த வருடம் 10,00,000 கோடி சம்பாதிக்கணும். இப்படிலாம் அவர் வந்து மெஷர்மெண்ட், புரியுதா? அந்த மாதிரி நீங்களாம் கூட இருங்கோ அப்படின்னு எல்லாம் இவர் சொல்ற இவருக்கு அந்த ஃபோர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே இதே 24 மணி நேர வாழ்க்கையில சுத்தமா சாதித்தவரே இல்லாமல் சாதனைக்கு உண்டான திட்டங்களை புரிஞ்ச அந்த மனமே இல்லாமல் ட்ரேஸ் கூட இல்லாம போயிடுறோமா இல்லையா தூக்கத்துல? அப்படின்னா எவ்வளவு பேத்தல் பேத்தல் தானே இது, இல்லவே இல்லையா? அதுக்கு நீ எங்க சாதிச்ச களமான பிரபஞ்சமும் இல்லை, அதுக்கு நீ வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்த உலகமும் இல்லை, தெய்வங்களும் உன்னை சப்போர்ட் பண்ணா மாதிரி நீயா நினைச்சுக்கிட்டு, புரியுதா? எதுவுமே இல்ல சொல்லும் போது என்பது நாளைக்கு நான் வந்து இது சாதிக்கணும், இந்த செயலாம் நான் புரியணும், அதுக்கு எனக்கு இந்த உடல்ல பலம் வேணும், அதுக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு ஒரு 8 மணி நேரம் தூங்கி நான் காலையில எந்திரிக்கும் போது திரும்பவும் வேட்டைக்கா வேட்டையா பண வேட்டையா என்னங்க இது? ஏங்க நான் ஒன்னு கேக்குறேங்க, தூக்கம் இவர் ஆட்கொள்ளுதா? ஏன் தூங்கணும் அவரு? அவருக்குதான் அவருக்கு பிசினஸ் தானே புடிச்சுது, அப்படியே அப்படியே கண்ணு கொட்டாம அந்த மனத்தை உபயோகிக்க வேண்டியது தானே? இப்போ என்னால எங்க முடியலன்னு சொல்ற வார்த்தையில அந்த என்னாலன்றது கிளியரா அவர் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், அது கை காலை இயக்குவது மனமா உணர்ச்சிகளா இல்லாட்டி கை கால்கள் தானாவே இயங்குகின்றதா? அந்த என்னால என்னால முடியாம போயிடுறதுன்னா உடம்பு முடியாம போறது, உள்ள தலைவரே காலி யாரு? உன்னோ இப்போ இவர் பிறந்ததே வந்து வெளியிலேருந்து செய்தீங்க, இருக்கிறதும் செய்தீங்க, இருக்கிறதும் பெரிய பிரபஞ்ச மனத்துக்குள்ள நம்ம எல்லாம் இப்ப விழிப்பு நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், பகல் பொழுதுல இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையை பத்தி எல்லாம் செய்தி ரூபத்துல மனமா. இப்ப கேள்வி கேட்டவர் எங்க? இந்த கை கால் கேட்டுதா, வாய் கேட்டுதா, காது கேட்டுக்கிட்டு இருக்கா? அவர் உடம்புல இருக்கிற காதுன்னு ரெண்டு அவயவம் இருக்கேன், அது கேட்டுக்கிட்டு இருக்கா? இப்ப பதில எங்க போகுது எல்லாம்?
எங்க போகுது? எல்லாம் அருவை வெளியில போய் மறிச்சாவுது தெரியுமா? அச்சலமா இருக்கிற அருவை வெளியில போய் சாப்பாடும் அங்கதான் போய் மறிச்சாருது. நான் சொல்ற உபதேசங்களும் அங்கதான் போய் மறிச்சாருது. அதுதான் உண்மை பொருள். உண்மை பொருளுக்கு எதுக்குங்க அல்பத்தனமா வந்து ஒரு யோசனையா வரணும்? உலகமாக திட்டமா நீங்க பெருசா பண்ணிட்டீங்க. இங்க ஒரு ஒரு கிருமியை சமாளிக்க முடியல. ஒத்தர் ரெண்டு பேர் இல்லையே, ஒரு நாடு இல்லையே, 750 கோடி மக்களை சும்மா கண்ணில் விரல கொடுத்து ஆட்டுதா இல்லையா? அப்படி உடம்புன்றத தாண்டிய ஒரு உண்மைய பார்க்காம விட்டதுனால வந்த வெண்ண தானே இதெல்லாம். எங்கேந்துப்பா என்னுடைய யோசனை வருது? இப்போ யோசனை தான் உடம்பா இருக்கே தவிர உடம்புக்கு உயிர்ப்பே கிடையாது. ஒரு பற்றி நேத்திக்கு கூட பார்த்தோம் ஒரு செய்யுள உள்ளது 40 பகவான் ரமண மகரிஷி இதுலேருந்து, ஒரு பற்றி உண்டாகும் உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உண்டு மிக ஓகும். உரு பற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்துல நிச்சலமா இருந்த ஆன்ம பொருளை கபால்னு வந்து நடுவில் அப்படியே இந்த பிளேன்ல இருந்து அப்படியே ஹைஜாக் பண்ணுவாங்களே மிட் ஏர்ல, இன்னும் நீங்க எழுந்து கூட வரல, கப்புன்னு வந்து ஓனர்ஷிப்போட வந்து உட்காருது. நான் உரு பற்றி உண்டாகும்னா என்ன, என்னத்தை உருவப்பட்டுருது? ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்துங்க, அப்பா நல்லா தூங்கினோம் பா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே உரு. அது நினைப்பா கூட வரவேணும், ஆனா நினைப்பெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா? இந்த இந்த தொற்று விட அந்த தொற்று கோடி மடங்கு ஃபாஸ்ட். ஏன்னா அது மனம் பற்றுகிறது. மனம் உரு இல்லாமல் இருக்காது. அதனாலதான் இங்க பிறந்தவர்கள் வந்து மனத்தை விசாரிக்காம பிறந்தவர்கள் பிறந்தவர்களே அல்ல, இறந்தவர்கள். மனத்தோட தான் இறந்திருக்காங்க. உடம்பு தான் போயிருக்கு, மொபைல் கேஸ் தான் டேமேஜ் ஆயிருக்கு, உள்ளவங்களுடைய கம்ப்ளீட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ஸும் டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வந்து சயின்ஸ் வந்து சொல்லிடுது. டிஎன்ஏ இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சுவலாக டிஎன்ஏன்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து இன்டர்மீடியா பேஸு, அதாவது நடு ஸ்டேஷன் ஜங்ஷன் பாயிண்ட் வந்து அணுங்க ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அணுவுக்கு கீழே இருக்கிறது சப்அட்டாமிக், புரியுதுங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது, அதுக்கு கீழே ஃபோர்ஸஸ், திருப்பி அது அணுவை விட்டு வைக்கல தனியா, புரியுதுங்களா? எல்லாம் சேர்ந்து அணுவாகவும் இருக்கு, சப்அட்டாமிக் ஃபோர்ஸஸாகவும் இருக்கு, அணு துகள்களாகவும் இருக்கு, பிளஸ் விசைகளாகவும் இருக்கு, டார்க் மேட்டராகவும் இருக்கு, டார்க் எனர்ஜியாகவும் இப்படி போய்கிட்டே இருக்கு கீழேயும். அது அணுவுக்கு மேல ரெண்டு அணுவுக்கு மேல சேர்ந்துதானா மாலிக்யூல்ஸ் வருது, உயிர்கூறுகள் வருகின்றன. அந்த உயிர்கூறுகளில் வந்து அது ஜட உயிர்கூறுகளாகவும் ஆகலாம், அதாவது இப்ப மரம் கட்டை தண்ணி இதெல்லாம் வந்து அதுவும் உயிர்கூறுகள் தான், மாலிக்யூல்ஸ் தான். ஆனா உயிர் அணுவா செல்லா மாறக்கூடியவைகளுக்கு வந்து கிளியரா வந்து செய்தி எடுத்துன்னு வருது. அதுக்குன்னு வந்து மரத்துக்கு செய்தி இல்லாம இல்ல, மரத்துக்கு உண்டான செய்தியை மரம் வச்சுக்கிட்டு இருக்கு, மண்ணுக்கு உண்டான செய்தியை மண்ணு வச்சுக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல செய்தின்னும் போதே மனம், மனத்தை வந்து இன்னி வரைக்கும் விஞ்ஞானிகள் அட இதெல்லாம் பார்க்கறவன் யாருப்பான்னு தன்னை பார்க்காம ஒரு 500 கோடி மக்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஞ்ஞானம் வந்து அங்கே வந்து இவங்களெல்லாம் ப்ராடக்டாக மாற்றி ஒரு அணுவை கண்டுபிடிச்ச உடனே அதை வச்சு எப்படி காசு பண்ணலாம், புரியுதுங்களா? புத்திக்கு வேற ஏதான ஒரு கண்டுபிடிப்பு வந்த உடனே அதை வச்சு எப்படி காசு பண்ணலாம்? ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்ச உடனே கண்டுபிடிதானேப்பா பிடிச்சேன், கண்டுபிடிச்சவனை கண்டுபிடிச்சியா? அதுவும் பிடிக்கல. அதனுடைய கண்டுபிடிச்சவனை விஞ்ஞானமும் கோட்டை விட்டுடுச்சு. ஆனா விஞ்ஞானிகளை மெச்சுவேன் நானு. ஆனா இங்க இருந்து பிரிஞ்சாங்க பாருங்க ஆன்மீகம்னுட்டு. அங்கதான் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமுமே ஹம்பக், கம்ப்ளீட்டா எல்லாம் ஹம்பக்குங்க. யார் இங்க ஆன்மீகம் பழகிறவன்? எந்த கலையில யாரு ராகாலாபனை வந்து சாமியை பத்தி பாடிக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீ உன்னுடைய ஈகோவில் சும்மா வளைச்சு வளைச்சு பாடி காமிக்கிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டா?
என்னப்பார் என்னுடைய ராக ஆலாபனை இப்பார் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அவன் என்ன நினைச்சுப்பான், ஓ இதுதான் வாழ்க்கையில அடைய வேண்டிய லட்சியம் போல் இருக்கு, பாடுறது தான் வாழ்க்கையில அடைய வேண்டிய லட்சியம் போல் இருக்கு, நடிக்கிறது தான் லட்சியம் போல் இருக்கு. உண்மையை பார்க்கறத கம்ப்ளீட்டா இந்த ஆன்மீகம் வந்து தொலைச்சிடுச்சா இல்லையா? அது தொலைச்சது உண்மையா இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கு. யாரும் வந்து ஐயோ நல்லக்கும் என்ன போய் இப்படி தடுத்துட்டீங்களே, கோவிலுக்கு போக விடாம தடுத்துட்டீங்களே அரசுகளே, நீங்க எல்லாம் இப்படி பண்றது அப்படின்னு பக்திலையா துடிக்கிறாங்க. நம்ம வந்து மனத்தை பாக்கிறதுக்கு கோட்டை விட்டுட்டோம். மனம்தான் பிரபஞ்சம். அங்க வந்து உருப்பற்றி உண்டாகுதுன்னா அந்த மனத்தை வந்து தன்னுடைய கையகப்படுத்துற ஒரு கள்வன் ஒருத்தன் வந்து இந்த உடம்புன்ற ஸ்கின்னை போத்திக்கிட்டு உள்ள வந்து யோசனை மயமா என்ன அப்பா நல்லா தூங்கினேன்றத கூட இவர் என்னமோ தூங்கினா மாதிரி, இவருடைய சாதனை மாதிரி, புரியுதுங்களா? உடம்பு கொடுக்குறாரு, புரியுதுங்களா? தப்பான இடத்து கொடுக்குறோமா இல்லையா? நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்பானா, எது ரெஸ்ட் எடுத்தது? உன் உடம்புக்கு வந்த தெம்பு உடம்பாலையா வந்தது இல்லாட்டி எண்ணங்களால வந்தது? நீ யோசிச்சு யோசிச்சு ரெஸ்ட் ஒரு 10 கிலோ எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துட்டியா தூக்கத்துல? எல்லாமுமே வந்து பொய்யான இடத்துக்கு வந்து, அதாவது இப்ப கூட உடம்புல வந்து ஆட்கள் இல்ல, போருமா? தேவன்றவர் கை காலு கண்ணு மூலமா பாக்குறீங்க, உங்க உடம்பையும் பாக்குறீங்க, அதே மாதிரிதான் நீங்க எதிர்க்க இருக்கிறவரையும் பாக்குறீங்க. சோ வெறும் ஒரு திறன் அது. அந்த திறன் எல்லாம் நீங்க அந்த உடம்பு மூலமா ஓனர்ஷிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த திறனை தாங்குற சக்தி வந்து அந்த உடம்புக்கும் கிடையாது, அந்த எண்ணத்துக்கும் கிடையாது. அதனாலதான் எண்ணம் எல்லாம் எங்கிடுது, புரியுதுங்களா? உங்களை மாட்டை விட்டுட்டு ஓடிடுது, புரியுதா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆதிகாலத்துல இருந்து ஒரே புஸ்தகமான புஸ்தகம், நல்லா டீப்பா யோசிக்கணும், ஆழமா யோசிக்கணும், ரொம்ப நல்ல தீர்க்க தரிசனமா யோசிக்கணும். தீர்க்க தரிசனம்னாலும் யோசிக்க, யோசனையே ஜட பொருளுங்க. நீங்க வந்து அது நான் வந்து உங்களை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அதனாலதான். ஆமா, நான் மாட்டி விட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா பிரபஞ்சம் மனமா இருக்குங்க, அங்க வந்து நான் இல்ல, ஆழ்ந்த உறக்கத்துல நான் கிடையாது. எது இருக்கு? அகந்தை இருக்கு, கரெக்ட் கரெக்ட், அகந்தை இருக்கு. ஆனா அந்த தெரியாதனால ஆமா, ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல அகந்தை இருக்கு. அந்த அகந்தை வந்து பொய்யன், தனியான யோசனைகளை, தனியான யோசனைகளை அவன் எங்கேருந்து வெளியில விட முடியும் சொல்லுங்க? ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல இருக்குன்னா அதுதானங்க லிங்க், ரெண்டு கம்பார்ட்மெண்ட் நடுவுல லிங்க் போட்டா தானங்க பின்னாடி கம்பார்ட்மெண்ட்டையும் அது இழுக்கும், முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டையும் இழுக்கும், கரெக்டா? சோ அந்த லிங்க்னாலதான் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் இருப்பே சத்தியமாவது, கரெக்டா? முன்ன இழுக்கட்டும் பின்ன இழுக்கட்டும். சோ அப்படி இருக்கிற அகந்தையே மெய்யின்னு வேற இங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு, புரியுதா? அப்படின்னா என்ன, நீங்க வந்து லிங்க மெயின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு எண்ணங்கள் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டையும் மெயின்னு சொல்றீங்க, ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டும் என்ஜின் இல்லாம இயங்காது, புரியுதா? சோ என்ஜின் வந்து ஆன்ம பொருள் மாதிரி இருக்கு, அது உருவமா தெரியாததுனால இங்க வந்து எண்ணங்கள்லாம் நல்லா சும்மா ஆடியோ வீடியோவா தடபுடலா ஒவ்வொரு கணமும் இருக்கிறதுனால உருப்பற்றி உண்டாகி கொண்டே இருக்கிறது. எதுக்கு? அகந்தை, அகந்தை உருப்பற்றி உண்டாகி கொண்டிருக்கின்றது, அகந்தை உருப்பற்றி நிற்கிறது. உருப்பற்றி உண்டாகும், உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓகும். அந்த உருப்பற்றிக்கு முன்னாடி அகந்தை அகந்தைன்னு போட்டுக்கோங்க, அந்த கேப்னு போட்டுக்கோங்க, இப்ப கரெக்டா வந்துடும் செய்யல. அகந்தை உருப்பற்றி உண்டாகும், ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு எழுந்துக்கும், என்ஜினை மறந்து போயிடும், புரியுதுங்களா? இதை பிடிச்சிட்டு இருக்கும்போது இதுவா தானே இருப்பீங்க நீங்க, உங்களுக்கு என்ஜினாவது இதுவா விவரமே கிடையாது. அப்படின்னா அந்த அந்த அகந்தையினுடைய பாவம் பேர் என்ன? அதுக்கு அறியாமையே அதனுடைய அடிப்படை, கரெக்டா?
எஞ்சின்னு ஒண்ணு நம்மளை வந்து சுழட்டி விட்டுட்டு இருக்கு, அது அசையல, ஆனா நம்ம அசையறோம், நம்ம அசையறதுனாலேயே நம்ம உயிர்னு நினைச்சிட்டுறோம் அப்படின்லாம் இதுக்கு தெரியல. அது அசையாததுனால அதை மட்டம் தட்டி கீழே போட்டு அடிச்சு மூட்டோம், மண்ணை போட்டு மூடிட்டோம். அதுக்கு வேற மதங்கள் எல்லாம் வேற நம்ம கற்பிச்சிட்டோம், மொழிகள் எல்லாம் கற்பிச்சிட்டோம், புத்தி மூலமா அறிதல் தெரிதெல்லாம் சும்மா பலமா பண்றவெல்லாம் என்ன பலமான புத்தியும் இப்ப வந்து நம்மளை காப்பாத்தலையே மனித புத்தி இல்லையா, போராட்டமா இருக்கா இல்லையா. ஸோ இப்பவாவது வந்து நம்ம வந்து கிளியரா வந்து ஆன்மீகம்ன்றது வந்து உள்கடை தான், உள்ள மூணுத்தையும் கடைப்பா, மூணுமே இல்லைப்பா, அதுதான்ப்பா பிரபஞ்சம், அதுதான்ப்பா கடவுளர்களாகவும் நீயா படைச்சது, அதுவே இல்லைப்பா அப்படின்றத சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா உரு அகந்தை உருப்பற்றி உண்டாகும், அகந்தை உருப்பற்றி நிற்கும், அகந்தை உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், என்ன சுவாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் காத்தால் அழிச்சதுலேருந்து அன்ஸ்டாப்பபுளாக அதுக்கு முன்னாடி ஆளே இல்லை, கா எண்ணுவதற்கு எண்ணுபவனே இல்லை, உயிர் கூட இல்லை. ஆக்சுவலாக உயிர் வர்றது போகிறதெல்லாம் இந்த மாதிரி டிஎன்ஏ மெசேஜ் மாதிரி இருக்கிற மனத்துலன்றத கூட இன்னும் சொல்லலை. ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லல, ஆனா சுத்து முத்தா என்ன பண்ணுவாங்க இப்ப ஆமா, இப்போ பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்றாரு, யோக சித்த விருத்தி நிரோதகன்றாரு. அட ஃபர்ஸ்ட் யோகம்னா வந்து ஐக்கியமாதம், ஐக்கியமாறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கணும் கரெக்டா, ஃபர்ஸ்ட் ஐக்கியமாறு ஐக்கியமாகணும்னா பிரிஞ்சிருக்கணும் அவைகள், அத சொன்னாரா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் இரண்டு பொருட்கள் இருக்கின்ற, இரண்டும் பிரிந்து இருக்கின்றன, ஒன்றை ஒன்று உணராமல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படியே ஃப்ளாப்புங்க போருமா, நீங்க எதையோட போய் இணையணும், அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுக்குறார் யோக சித்த விருத்தி நிரோதக. சித்த விருத்தின்னா என்ன, மனத்திலிருந்து எண்ணங்களை ஒழித்து கட்டுவதே, உதியாமல் ஒடுக்குவதே இணையதலாகும், இதுதான் அர்த்தம். சரி, இணையதல் இணையதல் தான் முடிவான லட்சியம்னா பிரிஞ்சிருக்கிறவன் யாரு, ரெண்டு பேர் இருக்காங்களா, ரெண்டு நான் இருக்காங்களா. அதுக்கப்புறம் 195 ஸ்லோகங்கள் வந்திருக்கு. இப்போ நான் சொல்றேன், நான் பார்த்துட்டேன், ரெண்டே இல்லையப்பா, ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒன்று கூட இல்லையப்பா, கரெக்டா. இதை வச்சுக்கிட்டு இங்க பிசினஸ் அந்த பிசினஸ் நடக்குதா இல்லையா, அமோகம் ஆள் வரணும் அதுக்கு, புரியுதுங்களா. ஆமா, அவனுடைய பிரிவை வந்து இன்னும் இவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணுவாங்க, இன்னும் நீ அடையலன்னு வேற சொல்லி, புரியுதா. அவங்களுக்கு வேட்டை, கூத்தாடி கொண்டாட்டம், ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு விழிப்பு நிலை ஆன்மீகத்துக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம், வித விதமான டெக்னிக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் யாருப்பா பிரிஞ்சிருக்கான், பிரிஞ்சிருந்தா எதுலேருந்து பிரிஞ்சிருக்கான்பா, பிரிஞ்சவன் ஏமே ஐக்கியமாக வேண்டிய இடம் எது, அது எங்க இருக்கு, இது இல்லைங்க ரிசர்ச் இருக்கணும் கரெக்டா. ஸோ உருப்பற்றி அகந்தை உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், திருப்பி அகந்தை உருவிட்டு உருப்பற்றும், அந்த லிங்கை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்ப இவர் கேள்விகளை அடக்கிக்கிட்டே இருக்க அடுக்கிக்கிட்டே இருக்காரா இல்லையா, அவர் மாணிக்கம்ன்றவர் என்ன சொல்றாரு, கோவிலுக்கு போது நான் இதெல்லாம் விட்டுடுவேன்றாரு. இதெல்லாம் விடுறது என்ன, கை காலா, செருப்பை வேணா வாசல்ல விடலாம், மனத்தை எப்படி உள்ள வெளில விட முடியும், இவருடைய எண்ண ஓட்டங்கள் விட்டு என்னமா போறாரு, தூங்கிட்டே போறாரா, அப்படியே தூக்க நிலைக்கு போயிடுவாரா, உள்ள கோயிலுக்கு போன உடனே தூக்க நிலையா, அதுக்கு எது கோயிலுக்கு போவானே, இருந்த இடத்துலயே பண்ணலாமே. சோ எது என்னன்னு எதுவுமே பிடிபடாமல், புரியுதுங்களா, இல்லாத மனத்து வேலை வேற, ஒரு தத்துவம் வேற, மனோ தத்துவம் வேற, புரியுதுங்களா. என்ன சொல்றாரு பகவான் ரமண மகரிஷி, அகந்தை உருவிட்டு உருப்பற்றும், அகந்தை தேடினால் ஓட்டம் பிடிக்கும். ஒரு க்ஷண ஒரு க்ஷணத்துக்கும் குறைவான ப்ராசஸ் தாங்க ஆன்மீகம், ஆனா அதுல தான் பிரம்மாண்டம் நிக்குது. ஏன்னா பிரம்மாண்டத்தை கட்டினது இந்த பொய்யன் லிங்க், யாரு, நான் லிங்க், அவன் தான் நுழையறான், தூக்கத்திலேருந்து உள்ள நுழையறான். நம்ம என்ன பண்ணணும்,
அப்படியே தண்டோரா போட்டு உலகத்துக்கு அறிவிக்கணும். நாம் என்று தனித்து ஒரு பொருள் இல்லை, ஒரு பிரபஞ்ச மனத்திலிருந்து நம்மளுடைய நான் வந்து தூண்டில் போட்டு எண்ணங்களாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து தனி இண்டிவிஜுவல்களை தனித்துவங்களை கொண்டு வருகின்றது. அந்த தனித்துவங்களை அது நம்ப வைக்கின்றது. அவன் உடலாகவும் அவனுடைய எண்ண ஓட்டங்களாகவும் அவனுடைய கருத்தினுடைய சாரமாகவும் புரிதலினுடைய சாரமாகவும் மாற்றி கொண்டிருப்பதே ஒரு பொய்யனால் விளையும் பொய்யான பிரபஞ்சம். இது வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இல்ல. தனி மனுஷனும் போயிடுறான், அவன் புரிதல் அறிதல் தெரிதெல்லாம் போயிடுது. எண்ண ஓட்டங்கள் இல்ல, உணர்ச்சி மயங்கள் இல்ல, பிரபஞ்சம் இல்லைன்னு நம்ம சொல்லவே வேணாம். அதை முதல்ல கைட்டு விட்டுருது. அது அப்புறம் சொச்சமா ஆனந்தமா இருக்கு, பேதமே இல்லை. வாரி கொடுக்க கொடு, இப்ப நான் ஏன் இவ்வளவு சத்தங்க எடுத்துக்கிட்டே இருக்கேன், வாரி கொடுக்க 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 ஆனந்தம் அள்ள அள்ள குறையாம வருது ஆனந்தம். கரெக்டா? என்னோட கழிப்பு தெரிகிறதா உங்களுக்கு? நான் கேள்விகளாக பார்க்கவில்லை. ஐயோ, இது வந்து சின்ன விஷயத்த வந்து 750 கோடி மக்களுக்கும் உணர்த்த வேண்டியவர்களும் உணர்த்தல. விஞ்ஞானம் வந்து எங்கேயோ இன்னும் வேகமா போய்கிட்டே இருக்கு, விண்வெளியெல்லாம் போய் ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்காங்க, காசுகளும் செலவாருது. இங்க ஒரு புல்லு நுனியில இருக்கு ஆன்மீகம். போருமா? ஒரு புல் நுனியில இருக்கு. அதே இதுல விஞ்ஞானத்துல வந்து அதே இதுல என்ன சொல்றாங்க, குவாண்டம் இதுல, இங்க வந்து ஒரு பூ அப்படி அப்படி கிள்ளினீங்கன்னா எங்கேயோ தூரத்துல ஸ்ட்ரிங் தியரின்னு பேர் இருக்கு. புரியுதுங்களா? ஸ்ட்ரிங் தியரியினுடைய அடிப்படை இங்க ஒரு பூ அப்படி ஒரு ஒரு மல்லிப்பூவை செடியிலேருந்து அந்த கொடியிலேருந்து அப்படி அப்படி எடுத்தீங்கன்னா தூரத்துல இருக்க ஒரு ஸ்டார் வந்து விடிச்சு செதறுமா, பிளாக் ஹோலா? போருமா? அவ்வளோ லிங்க். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 5 அறிவு வரைக்கும் உணர்ச்சிகள்ல துன்பப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா துன்பம்னு கூட தெரியாம ஏன்னா உணர்ச்சியை மறைக்குது. ஒரு பசுவுக்கு பசுவனுடைய தாக உணர்ச்சி, பசுவனுடைய புணரம் உணர்ச்சி, பசுவனுடைய இறை தேடும் இது ஆகாரம் உண்ணும் உணர்ச்சி எல்லாமே அதை அதை மறைப்பாவே இருக்கு. அந்த மறைப்பா இப்படி இருக்கோன்றது கூட ஒன்றும் தெரியாம இருக்க. இதுக்கெல்லாம் மீறி ஒரு மனித இனம் இந்த பிரபஞ்சத்துல தோன்றினதுக்கு காரணமே இதை போய் கண்டுபிடிங்கப்பா. எங்கேருந்து நம்ம எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம், ஏன் இப்படி யோசனை மயமா இருக்கோம், அதை வேற ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நான் முன்னாடி போவேனா நீ முன்னாடி போவியா அதை ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி அனுபவங்களை சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கீங்களே. அனுபவிப்பவன் எவன் நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்குதான் அவர் சொல்றாரு தேடுன்றாரு. அகந்தையை தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய், தனக்கென தனி உருவம் இல்லாமல் ஆழ்ந்த உறக்க மாதிரியான இடம் வந்து எப்பவும் இருந்துட்டு இருக்குங்க. அதாவது ஆன்ம பொருள் சதா தொலங்கி கொண்டிருக்கிறது. ஆன்ம பொருளை முக்குணமயமா இந்த மனம் வந்து மூடிக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அதனுடைய சக்தி. இப்போ சூரியன்லேருந்து ஒளியும் உஷ்ணமும் வருதுங்க, ஏன்னா அது அப்பேற்பட்ட நெருப்பு குழம்பு. ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம போனோம்னா வெண்கலம்லாம் எரிஞ்சு போடும் இல்லையா? ஏன் வந்து பூமியிலேயே ஒரு இடம் வந்து பாலைவனமா இருக்கு, புல்லு பூண்டு கூட? ஏன்னா பூமத்திய ரேகைக்குள்ள ஓடுது, சென்டர்ல ஈக்குவேட்டர்ல ஓடுது அந்த பாலைவன பிரதேசங்கள். ஏன்னா அந்த இடம் வந்து என்னைக்குமே மிஸ் ஆகாது. 365 டேஸும் அந்த இடத்துக்கு வந்து உஷ்ணம் வந்துகிட்டே இருக்கும். போல் சைடு போனா கூட இங்க உஷ்ணம் வந்துகிட்டு இருக்கும். லைட்டா தான் இருக்குமே தவிர ஒரு மினிமம் 40 டிகிரி செல்சியஸ் அங்க இருக்கும் எஸ்டாப்ளிஷ்டு. இன்னும் ஆரம்பத்தில் கேட்டீங்கன்னா, அதாவது ஆதி காலத்தில் கேட்டீங்கன்னா, பிக் பேங்க் முடிச்ச பிறகு ஒரே நெருப்பு மண்டலம் தான் பிரபஞ்சமே. போருமா? ஸ்பேஸா விரிய விரிய அந்த ஸ்பேஸ் விரியறதுக்கும் சயின்ஸ் இருக்கு. ஆட்டம் வந்து விரியுது. ஆட்டம் விரிய வைக்குது எது? அதுக்குள்ளேயே இருக்கிற ஆன்டி ஆட்டம், அதுக்குள்ளேயே இருக்கிற ஆன்டி புரோட்டான். ஆமா, ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. அணுத்துக்குள் லெவல்ல இது இல்ல. இவருக்கு மொத்தம் வந்து தனியா ஒரு இந்த பிரபஞ்சத்துல இவருக்கு தனியா அந்த உடம்புக்குள்ள ஏதோ கதகதப்பான ஒரு தனி சாஃப்ட்வேர் மனம் கொடுத்தா மாதிரியும், அதுல அவர் வந்து இன்பத்தை பார்த்து பார்த்து தேடுற மாதிரியும்,
அவர் நினைக்கிற மாதிரியும் அவர் மனத்துக்குள்ள இருக்க மாதிரி கூட தன்னை நினைக்கல, உடம்புக்குள்ள மனம் இருக்க மாதிரியும் அவர் அப்படியே அவர் கை அப்படியே இயங்கும் பொழுது அவர் சும்மா வந்து மனத்தை உபயோகிக்கிறாராம், புரியுதுங்களா? அவர் கால் நடக்கும் பொழுது அவர் மனத்தோ அப்படி இல்லாம அது விட்டு வச்சிருக்கு. யார யார் விட்டு வச்சிருக்காங்க? ஆன்ம பொருளை கண்ட ஞானி ஏங்க, நான் ஒண்ணு கேக்குறேங்க, ஒரு சாதாரணமான காமன் சென்ஸ் பாயிண்ட்ங்க. 16 வயசுக்கு வந்தார் யாரு? பகவான் ரமண மகரிஷி. அதுக்கு முன்னாடி அவர் பேர் வெங்கடராமன்ற ஒரு பையன். உள்ள வந்து அந்த பொருளை பார்த்துட்டு அதிர்ந்து போட்டார். ஐயோ ஐயோ, அதுவே தான் பிரபஞ்சம், அதுவே தான் என்கிட்ட நானா எழுந்துக்குது, அதுவே தான் என்னுடைய எண்ண ஓட்டங்கள், அதுவே தான் என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய உணர்ச்சிகள் அப்படின்னா பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை உணர்ச்சியும் அதனோடது. பிரபஞ்சத்துல எல்லாம் யோசிக்கிற மனங்கள்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் அதனோடது. வெறும் உணர்ச்சி மையமா போராடுற போராட்டங்கள்லாம் அதனோடது. அணு அதனோடது, அணுக்கு கீழே இருக்கிற டார்க் மேட்டர் அதனோடது, காலம் அதனோடது, தேசம் அதனோ, எது அதனோடது இல்ல. சோ அதுதான்பா அப்படின்ன பிறகு அந்த பையன் என்ன பண்ணிச்சு, நல்ல எனர்ஜெட்டிக்கான 16 வயசு பையனுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீச்சல்ல அப்படி அடிப்பாரான், நீச்சல் அடிப்பாரான், முதல் நாள் ஃபுட்பால் விளையாடி இருக்கார். பொறுமா, அவருடைய நண்பர் கிளாஸ்மேட் சுந்தரேச என்றவர் சொல்றாரு, பகவானே பகவானே சொல்றது கூட காமெடியா தான் இருக்கும் அவருக்கு, ஃப்ரெண்டுக்கு. முதல் நாள் ஃபுட்பால் விளையாடும் போது நீ சொல்லிருக்கலாம்ல அடுத்த நாள் கிளம்ப போறட்டு. அதாவது இந்த படம் ஒன்று வந்தது சிவாஜி உயர்ந்த மனிதன் படத்துல மேஜர் சுந்தர் ராஜனும் சிவாஜி கணேசனும் பேசிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா அவங்க. இவர் வந்து டிரைவரா வேலை பண்ணுவார், அவர் வந்து ஓனரா இருப்பார், எஜமானா இருப்பார், பெரிய மில் ஓனரா இருப்பார், புரியுதுங்களா? பாலிய நண்பர்கள் அந்த மாதிரி வந்து அந்த படத்துக்கு அந்த மாதிரி இங்க வந்து பகவானுடைய ஃப்ரெண்டு முதல் நாள் ஃபுட்பால் விளையாடுக்காரு, அடுத்த நாள் அப்படியே பிரபஞ்சத்தையோட சேர்த்து தன்னுடைய நானை எரிச்ச ஒரு பெரிய பரம்பொருளா போய் அங்க போய் அப்படியே உட்காரு. 6 மாசம் எல்லாத்தையும் கழிச்சு எரிஞ்சிட்டு பூனலை அறுத்து எரிஞ்சு போட்டு மீதி காசை இவனை கூப்பிட்டு பார்பரை கூப்பிட்டு தலைமுடிய மொட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டி வேஷ்டியை கீழ்ச்சி கோவனமா கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் துறக்கிறதுனால வருது இங்க. எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு மனமும் புத்தியும் அலையுது. ஆமா, ராமலிங்க வள்ளலார் இப்படியே புலம்பிட்டார். நான் விட்டதுனாலதான் நான் 5800க்கும் மேல திருவருப்பா எழுதியிருக்கேன், 6 திருமுறைகள் எழுதியிருக்கேன், பலத்த அறியாமையில இருந்தேன், அதை எப்ப விட்டேனோ அபாடா ரிலீவ் ஆனேன். ஏன்னா யாரோடையோ போட்டி போட்டு கொண்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அவரு நிறைய சித்துக்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாரு, அவரையும் தசை திருப்பிடுச்சு, அதை தான் புலம்புறாரு அவரு. அதனாலயே சொல்லுங்க, எப்படி பயன்படுத்தாம இருக்க முடியும்? அவங்க வந்து ஆனா இப்ப நீங்க சித்தையே பயன்படுத்த வேண்டான்ற அளவுக்கு வந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? ஃபிளைட்ஸ் ஆன ஃபிளைட்ஸ், புரியுதுங்களா? டாக்ஸி மாதிரி ஆயிப்போச்சா இல்லையா ஃபிளைட்ஸ்? இன்னும் ஸ்பீடா போறதுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அதையும் விட முன்னேற்றம் போவே வேணாம்பான்னு கையில மொபைல கையில கொடுத்து என்னன்னு சொல்றது, கிளாரா வாயின்ஸ் கிளாரா ஆடியன்ஸ், என்ன சித்திகள் அத்தனையும் இருக்கோ அத்தனையும் கையில இருக்கா இல்லையா மொபைல்ல? ஸோ பிசிக்கலாவே இந்த மனுஷன் சாதிச்சு காமிச்சிட்டானா இல்லையா? பட் பிசிக்கலா சாதிக்கிற இவன் புத்திய அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்துருந்தான்னா, இந்த பூமி என்னமா சுபிக்ஷம் அடைஞ்சிருக்கும், அன்பு தானங்க அங்க இருக்கும். ஏங்க உலக மகா கொடியவன் தூங்கிட்டு இருந்தா அவன் கொடியவனா? தன்மையே வந்து அமைதி, பரமசாந்தம், அன்பு, கருணை, நேச, அதாவது எல்லா வர்ச்சுஸும் ஒரேடியா கொண்டது அது. ஆனா ஆமா அதனுடைய இது, ஆனா நம்ம இந்து புராணங்கள்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய ராட்சச நான் தான் கடவுள்னு வந்தா வெச்சி பண்ணும், வெச்சி பண்ணும். அவன் கேட்காத வரம் இல்லை. பிரம்மா பிரம்மா இரண்யக்க சிபுன்னு பிரகல்லாதனுடைய அப்பா அந்த படம் வேணா போட்டு பாருங்க, அதுல வந்து அவர் கேட்பாரு பிரம்மன் கிட்ட, நான் சாகா வரம் வேணும்னாரு. அது மாத்திரம் நம்மளால கொடுக்க முடியாதுப்பா, நீ வந்து உனக்கே தெரியாது, ஏன்னா வந்து நீ எதால கட்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியல,
நீ அகந்தையால் கட்டப்பட்டிருக்க, உணர்ச்சிகளால் கட்டப்பட்டிருக்க, எண்ணங்களால் கட்டப்பட்டுருக்க, அதுக்குள்ள நீ அனுபவித்த பழைய வாசனைகள் தான் அதுவாகலாம் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து எது வெளிப்படும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீ இப்போ வரம் கேட்டுட்டு இருக்கல்ல, அதுவே அழியக்கூடியது, அந்த எண்ணமே அழியக்கூடியது. இப்போதான் இதுக்கு மேலே ஆசை உனக்கு, இது வந்த பிறகு இந்த ஆசையும் போயிடும், புரியுதா? அது போன இடம் என்னன்னு தெரியாது, அது உற்பத்தியான இடம் என்னன்னு தெரியாது. மொத்தத்தில் உனக்கு ஒரு விவரம் கிடையாது, ஒரு விவரம் கிடையாது. தன்மை பேர் தான் அறியாமை. அறியாமை தான் பாவம் கொள்கிறது. பொறுமா. இப்போ ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு முன்னாடி வந்து 10-20 சாக்லேட்டை வச்சுட்டு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னா அது குழம்பி தான் நிற்கும். ஒரு சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா அது மாதிரி சாட் போயிருக்கும். இப்போ 20 கொடுத்துருந்தாலே இன்னும் அப்படியே எடுக்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிடும், கரெக்டா? இப்ப வந்து இதுல வந்து வேகம் கொண்டு மனிதன் வந்து தன் மனதுல இருந்து இன்னும் எனக்கு இந்த சக்தி வேணும், எனக்கு அந்த சக்தி வேணும் அப்படின்னு நான் ஒளியா மறைஞ்சு போயிடணும், நான் அணுவா மறைஞ்சு போயிடணும். யார கடங்காரன ஏமாத்துறதுக்கா? ரெண்டு பேரும் வேற ஃபார்ம்ல வருவீங்க. பொறுமா. அவனுக்கு எல்லாம் வந்து குவாண்டம் ஃபீல்ட கடந்து மனம் இருக்கு, அதுதான் மெய்ஞானம். மெய்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சுங்க. பௌதிக விஞ்ஞானம் மனம்தான் குவாண்டம் ஃபீல்டா கூட இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கலைங்க. லிங்க் ஆகாம அருந்து தொங்கி வயலன்ஸ் நிறைய ஆகுது அகந்தைக்கு, புரியுதுங்களா? இப்ப என்ன உலகத்துல கண்டுபிடிப்புகள் போராட்டம் தானே நடந்துகிட்டு இருக்கு, அதுல தானே போட்டா போட்டி. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து விட்டுட்டோம். இப்ப வந்து தெளிவா நீங்க எந்த சயின்ஸ்ல இருந்து வேணா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கிறவனுடைய ஃபவுண்டேஷன் அவன் விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். சந்தேகம் மெச்சின்னு இருக்கிறவன் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணவே வேண்டாம். சந்தேகிப்பவனை அவனுக்கு என்னப்பா ஆரிஜின் இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்தா போகிறோம். என்ன நினச்சிக்கிறாங்க சாதாரண மக்கள், இந்த பொய் ஆன்மீகத்தில் போய் மாட்டிக்கிட்டவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் வார்த்தையாலேயே நம்மளை சைலன்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வார்த்தை வந்து ஒரு பொய்ப்பொருள், நான் சைலன்ஸ் பண்ண வேண்டாம், நீயே சைலன்ஸ் ஆகிடுற ஆழ்ந்த வர்க்கத்தில். அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ஒரு உடல்லேருந்து மாத்திரம் மறைய போகிற மரணத்தை கண்டு அஞ்சு இங்கே பிறப்பை கொண்டாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, வாழ்தலை கொண்டாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீங்கள் எல்லா கலைகளும் எல்லாத்தையும் பாருங்கள், முடிவே இல்லாத மாதிரி அப்படியே அப்படியே கலைகளில் அபிவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அட, படிப்பவன் யாருப்பா? எல்லா படிப்பும் இப்ப எப்படி நிக்குதுங்க? இனி அப்புறம் படிச்சுக்கலாம், எல்லாரும் பாஸ். கரெக்டா? எல்லாரும் பாஸ், உலகத்துல எல்லாரும் பாஸ். ஸோ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா உயிரே பயத்திலேருந்து நினைப்புகளால் தானே உருவாக முடியும். நினைப்பு தானே அந்த உயிரா நீ உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்க, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நினைப்பு யாருக்கு வந்தது? அந்த நினைப்பு ஆழ்ந்த உரத்தில் இல்லையேப்பா. அப்படின்னா அது எப்பேற்பட்ட அனைத்து பேதங்களையும் அறவே களைந்த ஒரு சுரூபம். அப்புறம் அத்தனை கலைகளும் இப்போ வந்து எல்லாரும் இருந்த இடத்துல பாஸ்ன்னு கவர்மெண்ட்டே அறிவிக்குதுங்க. அப்படின்னா அடையப்பட்டது தானே அர்த்தம். ஆல்ரெடி எல்லா படிப்புகளும் படிக்கப்பட்டது, எல்லா சொற்களும் கேட்கப்பட்டது, எல்லா பார்வைகளும் பார்க்கப்பட்டது. இன்னும் புலன்களால் மட்டும் இல்லை, மனத்தினால நீ என்னென்னலாம் நிலையெல்லாம் அடையணுமோ அத்தனையும் ஆன்ம ஞானம்ன்றது ஆல்ரெடி அடைவித்ததாக தானே இருக்கு. அப்பேற்பட்டமா அதுலேருந்து பொய்யா எழுந்த அகந்தை தானே வந்து மனத்தை கற்பிக்குது, யோசனைகளை கற்பிக்குது, டிஸ்டன்ஸை கற்பிக்குது. இன்னும் நான் அடையலை, எனக்கு இன்னும் அது தெரியாது இது தெரியாது. தெரியறதுக்கு ஆளே யாருப்பா? தெரியாதது கூட ஆள் யாருப்பா? புரியுதுங்களா? அப்படியே அப்படியே விளிம்புல நிக்குதுங்க. கண்ணை மூடி தியானம் கூட பண்ண வேணாம். இல்லாட்டி அந்த பையன் வந்து வேங்கடராமன் 16 வயசு எனர்ஜெட்டிக் பாய் சுரூபத்திலேயே திளைச்சாரு ஒரு 1.5 வருஷம். பொறுமா. ஒரு பைத்தியகாரம் மாதிரி காடு மாதிரி தலை முடி கை நகம் பெருசா வளைஞ்சு வளர்ந்து
அவங்க அம்மா வந்து பார்க்கும்பொழுது உரு தெரியாம இருக்காரு அவர், நம்ம பையனான்ற மாதிரி. அந்த மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக் பாய். இப்போ இவரெல்லாம் சொல்றாரு, நான் கோயிலுக்கு போனா அதை விட்டு விடுவேன், கடைக்கு போனா சும்மா பிசினஸ்ல பண்ண வேண்டாமா, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாமா, நான் குடும்பத்தை காப்பாற்ற, நான் யாருப்பா ஃபர்ஸ்ட், எங்கப்பா குடும்பம், அவங்க நீங்கமா அவங்கள விசாரிச்சு பார்த்தா என்னை காப்பாத்து, நான் உன்னை காப்பாத்துன்னு கேட்டேன் வாங்க அவங்க பொறுமா. அவங்க மாட்டுக்கு அவங்க வந்தாங்க, குழந்தைங்க மாட்டுக்கு குழந்தைங்க நம்மளை மீறி வருது, புரியுதா? நீ ஏதோ மயக்க மாட்டேங்கிற செக்ஸ் பண்ணிடுற டபாலும் கையில குழந்தை முடிஞ்சு போச்சு ப்ரீஸ், எங்க அவனை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்றாங்க அவங்க, நான் பார்க்க மாட்டேன் நீ பாருன்ற நீ, புரியுதா? ஸோ இங்க நானும் நீயும் அவனும் அவளும் அதுவும் தனித்தனியா நின்று என்ன சாதிச்சுது இங்க, இது எஸ்கேப் ரூட் தானே எல்லா சாதனையும், வீட்டுல இருந்து தப்பிக்கிறது தானே நிறைய ஆம்பளைங்களுக்கு வேலையே, கரெக்டா? மாட்டிதான் ஆகணும், நினைச்சாலும் வெளில வந்தா அவங்க அடிக்கிறாங்களே கவர்மெண்ட். ஆனா இவங்க வந்து அதுக்கு ஆன்மீகம் வந்துட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏன்னா போறாது, அது அகந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது மருந்து கண்டுபிடிச்சிருவோம் எல்லாம் முடிஞ்சிடும், அப்படியே கற்பனை கோட்டைகளை வளர்க்கும், அதுதான் உருப்பற்றி உண்டாகும், அகந்தை உருப்பற்றி உண்டாகும், உள்ள உற்பத்தி பண்ணுது, நீ வெளியில எல்லாம் நீ அடக்க முடியாது, அகந்த தான் பெரிய உள்ள, இதெல்லாம் ஒன்றும் வைரஸே கிடையாது அதுக்கு முன்னாடி, அத பேய்னே சொல்றாரு, அகந்தை பேய் தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற அகந்தை பேய் ஓர் அப்படின்றாரு, உருவற்றது தனக்குன்னு உருவம் இல்ல, நீ வந்து உன் உடம்ப நானு சும்மா நானுன்ற வார்த்தையை கூட விட்டுருங்க, அந்த பாவத்தை நீ வந்து சத்தியமா அவர் சொல்றாருல்ல, உடம்பு தெம்பு வந்து தானே சும்மா அடுத்த நாள் நாங்க வேட்டையாட கண்டினியூ பண்ணுவோம், அதுக்குள்ளேயே ஒரு ஆன்மீகம் பண்ணுவோம், அதுல இருந்து ஒரு மனோ தத்துவம் பண்ணுவோம், என்ன தத்துவம், என்ன தத்துவம், இதுவா தத்துவம், எழுந்த எண்ணமா தத்துவத்தை கொடுத்துரும் அப்படின்னா, தத்துவங்களை பேசின அத்தனை பேருடைய வார்த்தைகள் தான் அங்கதான் இருக்க, நீங்க எதுக்கு திருப்பி தனியா பண்ணணும், புரியுதா? அவர் பேசினதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்களேன், அந்த தத்துவம் போய் உங்களை உரைக்க மாட்டேங்குது, கரெக்டா? நம்ம வந்து யாரையோ கும்பிட போறோம்ல, அவரோட தத்துவம் இருக்குல்ல, இந்துசா இருந்ததுன்னா அவரே தேவாரம் இருக்கு, பெரிய புராணம் இருக்கு, ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்கு, சைவம் இருக்கு, வைணவம் இல்லாதது இல்லை, இல்ல மெய்ஞானம் சிவஞான போதம் இருக்கு, ஏகப்பட்டது இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. ஸோ புஸ்தகம் கொடுக்காது, எந்த திருத்தலங்களும் கொடுக்காது, உடம்புக்கு அது உணர்றதுக்கு சக்தி இல்லை, உடம்பா இருப்பது புத்தி மனம், இது ரெண்டும் பிரபஞ்ச மனம், அதை நான் போட்டு டேப் பண்ணி ஒவ்வொரு ஜென்மமாக தனியாக கழிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நல்ல குருவை உணர்ந்த குருவை சரணடைஞ்சு புத்தேல்னு அத்தனையும் போட்டு, ஐயோ என்னால் ஆகாதுப்பா, அது கூட என்ன போட்டா போட்டியில் போடுறது கிடையாது, ஐயோ ஒரு பொருள் இருக்கு, ஆழ்ந்த வருடத்தில் நானே காணாமல் போயிடுறேன், அதனால நான் ஃபஸ்ட்டு அடங்குறேன், புரியுதுங்களா? ஆழ்ந்த வருடத்தில் பிரபஞ்ச மாத்திரம் காணாமல் போடல, நான் சாதிக்க வேண்டிய களம் மாத்திரம் காணாமல் போடல, நான் கற்பித்த தெய்வங்களும் காணாமல் போயிடுது, நானே போடுறேன். ஆனால் வேற ஒன்று இருக்கு, அதுதான் உள்கடந்த நிலைன்னு அற்புதமாக தமிழ்நாட்டில் உள்கட, அதை திருப்பி போட்டு கடவுள்னு ஆக்கிங்க, பெயர் சொல்லாம மாற்றி, புரியுதுங்களா? அதை வச்சு திருப்பி பட்டிமன்றோம் பட்டிமன்றம் பட்டிமன்றம் பட்டிமன்றம், இல்லாட்டி ஓயாம நன்னெறிகளை உபதேசிச்சுக்கிட்டே இருக்கிறது வாழ்வாங்க. எல்லா பெருசுங்களும் என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம், டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் லிஸ்ட் பொறுமா, இதுல எத்தனை நாள் ஓட போறீங்க, நீங்க யார் ஃபர்ஸ்ட், இதை சொல்லி கொண்டிருக்கும் நீ யார், இல்லாட்டி அது அமைப்பா மாறிடுது இல்ல, உன்னோட கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது, ஒரு அமைப்பா போயிடுது, ஒவ்வொரு சாமிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பு, அவர் ஒரு பிராண்ட் நேம் போட்டிருப்பாரு, ஆனா எல்லாம் அப்பதான் நீங்க அதிக முடியும், பக்குவம் ஆக முடியும், உனக்கு அந்த பக்குவம் இல்ல,
கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கேக்கிறதுக்கு பிளே ஸ்கூல்ல முதல்ல விட்டுட்டு அப்படியே சைட் பை சைடு விளையாடிக்கிட்டே ஏபிசிடி கத்து கொடுத்து அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி ஆன்மீகத்தை ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி ஆக்கும் பொழுதே அவருக்கு ஆதாயம். அவருக்கு வாழ்நாளைக்கு அவருக்கு ஒரு 10 ஜென்மத்துக்கு இன்னும் ஒரு, ஆனா வரவனுக்கு டெஃபினட்டா பல அகந்தை பிறப்புகள் கொண்ட பிறவி ஜென்மங்கள் உறுதி. அதை கேரண்டி பண்ணிடுறாரு. என்ன நீ அடையலப்பா, யோகம்னா ரெண்டு பிரிஞ்சு இருக்கு, பிரிஞ்சது அடைய வேண்டிய லட்சியம் எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? நம்ம டபக்குன்னு எடுத்து போட்டு உடைக்கிறோம், என்ன பண்றோம்? அந்த உலகம் அதுதான் இங்க வந்து ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து முழுமையா அடைய வேண்டிய அடைய வேண்டியதுன்னு கூட சொல்லல, அதுவே அடைச்சிக்குது, உன்னை இழுத்து போட்டுக்குது, நீ தான் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி வர. ஆமா, அதுதான் நான். அதாவது தோன்றிய உள்ளைகள் அனைத்தும் அதுங்க, ஆனா தோன்றிய உள்ளவைகள் அது கிடையாது. போருமா? இதுதான் வந்து கிளியரா உடைத்து உடைச்சு இந்த உலகத்தை கடந்து உடல்களை கடந்து தனி எண்ண ஓட்டங்களை கடந்து தனி உணர்ச்சிகளை கடந்து ஆட்டோமேட் கடந்து கடந்துன்னா விதவித ஸ்டேஜே கிடையாது. ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணும் அளக்கணும்பா, அவ்வளவுதான் ஆன்மஜானம், அவ்வளவுதான். ஆனா வைராக்கியமா வெளியே உள்ள கொண்டு வராம, எண்ணங்களா கொண்டு வராம, உணர்ச்சிகளா கொண்டு வராம, அதான் பிரபஞ்ச மனத்திலேருந்து வரப்போகுது, அதை கொண்டு வராத, உள்ள கொண்டே வராத, அப்படியே போடு. வரும்போதே கண்ணாலேயே பார்த்து, உள் கண்ணாலேயே பார்த்து, ஐயா சொல்யூட், நான் சரண்டர் உனக்கு. அதுக்கு ஃபீடே பண்ணாதீங்க, ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபீடிங், ஃபீடிங் த ஈகோ. புரியுதா? அதனால அக்செப்டன்ஸ் தான் இங்க கம்ப்ளீட்டா. அக்செப்டன்ஸ், சரண்டரிங், நெகிழ்ந்து இருக்கிறது, குழைந்து இருக்கிறது, பரிவோடு இருக்கிறது, தண்ணி மாதிரி இருங்கோ, ஐஸ் கட்டியா மாறாதீங்க, தண்ணி மாதிரி குழஞ்சி 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 உள்ள கிறிஸ்டலைஸே ஆக்காதீங்க தேவன். அதுதான் இங்க வெல்றதுக்கு உண்டான ஒரு சகஜமான வழி. ஏன்னா ஒரு குழந்தை வந்து சர்வசாதாரணமா போதிச்சுக்கிட்டு இருக்குங்க, இன்னும் பேச தெரியாத குழந்தை வந்து சர்வசாதாரணமா. இப்ப அதுக்கு ஆல்மோஸ்ட் அது ஊரடங்குல இருக்க மாதிரி தானே இருக்கு, ஒரு 4 வயசு வரைக்கும், 3 வயசு வரைக்கும். அதுகளும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தானே கேட்கிறேன். எண்ணங்கள் இல்லாமல் அவைகள் பாதுகாக்கப்படுகின்றனவா இல்லையா? தனித்த நான் உணர்ச்சி இல்லாமல் பாதுகாக்கப்படுகின்றதா இல்லையா? பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர ஆரம்பிக்குது, கரெக்டா? ஆமா, ஞானம்ன்றது அதுதானே. இது கிடையவே கிடையாது, இது கிடையவே கிடையாது. சோ கிடையாததுல வந்து ஃபுல்லா கிடையாததை இல்லாததை இல்லாததை ஆக்குறதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால விழிப்பு நில தோறும் வந்து இவர்கிட்ட எண்ணுபவனுக்கு இருப்பே இல்லைன்றதை இவர் நேரடியா உணரணும். அப்பதான் அவன் வாழ்பவன் சாதிப்பவனா மாறமாட்டான். ஏன்னா எண்ணுபவனுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணுபவன் தான் வாழ்பவனா மாறணும், சாதிப்பவனா காமிக்கணும். யாருக்கு காமிக்கணும்? உங்களோட அகந்திக்கா காமிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் உலகம் நிக்குது, குடும்பம் நிக்குது, குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்றதுதான் நம்ம கிளம்புறோம் சட்டையை போட்டுக்கிட்டு, கரெக்டா? ஆம்பளைக்கு பொம்பளை நிக்கிறான், பொம்பளைக்கு ஆம்பளை நிக்கிறான், இல்லாட்டி மொத்தத்துக்கு குடும்பம் நிக்குது, இல்லாட்டி சமுதாயம் நிக்குது, கரெக்டா? இந்த மாதிரி பார்வை பிரபஞ்சத்துல இல்லையப்பா, அது இல்லைன்றது வேற ஆழ்ந்த உறங்க காமிச்சுக்கிட்டு இருக்கேப்பா. சிம்பிள், அது அவ்வளவே அவ்வளவே. சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க, சந்தோஷமா சாதகம் பண்ண சொல்லுங்க, ஒரு சைடு சசங்கத்தை வச்சு சொல்லுங்க. அடிப்படை உண்மையில தான் பிசினஸ் நடக்குது. அடிப்படை என்ன? அடிப்படை உண்மையா ஆழ்ந்த உறக்கம், அதுலதான் சர்வ மங்களங்களும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தனி நான ஒப்புவிச்சாதான் இன்னும் மேன்மை பெறுவோம். இதுல லௌகீக வாழ்க்கையிலயும் மேன்மை பெறுவோம். நீங்க வந்து உங்க உங்க ஸ்டாஃப வந்து நீங்க உங்களுடைய ஈகோ இல்லாம பாத்தீங்கன்னா தான் அவர்கிட்ட இருக்கிற அச்சம் போயிடும். வெறும் வெற்று மரியாதை கொடுக்க மாட்டாரு. சம்பளம் கொடுக்கறதுனாலே உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு. உண்மை உங்ககிட்ட துலங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்ப கிடைக்கிற மரியாதை வேற வேற லெவல். போருமா? அது இதுவே வேற, அது ராயல் ரிசப்ஷன். அன்புனால கட்டுப்பட்டிருப்பான், இங்க பணத்தினால கூலியினால சம்பளத்தினால கட்டுப்பட்டு கிடக்கான்.
கேட்கக்கூடாது. அவங்க தானாக வந்து தங்களுடைய உழைப்பை கொடுக்கணும், அன்புனால் கொடுக்கணும். இது வேற உலகமே. அன்பு ஞானம் சித்திச்ச பிறகு அவன் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன். அன்பு ஞானம் சித்திச்ச பிறகு அவன் பெஸ்ட் குடும்ப தலைவன். ஏன்னா அவங்கிட்ட தனி நான் இருக்காது, தனி நான் என்னுடைய இருக்காது. ஆன்ம ஞானத்தை சம்பாதிச்ச பிறகு இவர் தான் வந்து உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி அப்படின்னு வரும். இப்போ இருக்கிறவங்க சக்கரவர்த்தி இல்லை, இதெல்லாம் அகந்தையினுடைய வெடிப்பு. தேச எல்லைகளுக்குள்ள தங்களை மாத்திக்கிட்டு, புரியுதா, நீ பெருசா நான் பெருசான்னு. ஆமா, ஒரு ராஜா ஈகோயிஸ்டிக்கா இருந்துட்டான்னா பிரஜைகளுக்கெல்லாம் கஷ்டம், மற்ற நாடுகளுக்கெல்லாம் துன்பம். ஏன்னா இவன் ஒரு ஈகோ வந்து முட்டாள்தனத்தை அடிப்படையாக கொண்டது. பொறுமா இடியட், அது புரியுதுங்களா? ஜஸ்ட் இட்ஸ் அன் இடியட். எங்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குன்னு அது நம்புது பாருங்க. அங்கேருந்து சுய அறிவு இருக்குன்னு தன்னை நம்புது பாருங்க. உணர்ச்சியை வச்சுக்கிட்டு என் புத்தியில இது முளைச்சுது, அற்புதமான ஐடியான்னு அதை நினைக்குது பாருங்க. இடியட் நம்பர் ஒன் அது. அதனாலதான் ஆன்மீகம்ன்றது ஆக்சுவலா வந்து சயின்ஸுங்க. அதை வந்து நம்ம வந்து அப்படியே கொண்டுக்கணும், சாப்பிடணும். 24/7 ஆன்மீகம்னு கூட பேர் கொடுக்காம அப்படியே வாழணும். அதில் மிருகங்கள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க, இவங்கிட்ட தான் படுத்துது. ஆமா ஆமா, இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழுது இன்னும் கேட்டா. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு வந்து ஓசோன் லேயர் கூட நல்லா அடபட்டுடுச்சு, அதுல இருந்து தொலை கூட போயிடுச்சுன்னு சொல்றாங்க. பொறுமா, அந்த அளவுக்கு நடந்திருக்கும். ஓகே தேவ், ரொம்ப சந்தோஷம். இத போட்டு விடுறேன். ஆமா, இந்த 32 நான் போட்டு விட்டுடுறேன். மாரியப்பன் பண்ணிடுவாரு, மிட்டிட்டான் எல்லாத்தையும் முடிஞ்சிடும். அதையும் கண்டு அவங்க நண்பருக்கு பதிலாவே காமிங்க. நல்லது நல்லது நல்லது. ரொம்ப நன்றி.